அனைவருக்கும் வணக்கம். தெற்கு ரயில்வே வந்து ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ சபரிமலை சீசனாக இருக்கிறதுனால எல்லாமே ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் வந்து மாலை போட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்த வண்ணம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து தெற்கு ரயில்வே சார்பாக வந்து சிறப்பு ரயில் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயின் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் ரன் ஆக போகிற டேட், அதுக்கப்புறம் அது டிக்கெட் எவ்வளோ, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய விவரங்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரெயின் நம்பர் வந்து 06068 06067 அப்படிங்கிற நம்பரில் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ரன் ஆக போகுது. வாரத்தில் ஒரு நாள் மட்டுமே தான். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து தாம்பரம் கிளம்புறது ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எர்ணாகுளத்துலேருந்து திங்கட்கிழமை 1:10, அதாவது 28 நவம்பர் 1:10 கிளம்பும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 28 நவம்பர், அப்புறம் 5 டிசம்பர், 12 டிசம்பர், 19 டிசம்பர், அப்புறம் 26 டிசம்பர் சொல்லியிருக்காங்க. அது கடைசியாக வந்து 2 ஜனவரி, அதாவது 2023. ஸோ 6 சர்வீஸ் வந்து இந்த ட்ரெயினுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்துக்கு வந்து மறுநாள் காலையில் 12 தான் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டோட்டலாக வந்து 6 சர்வீஸ் தான். அதே மாதிரி வந்து தாம்பரத்துலேருந்து கிளம்புற இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை வந்து 3:40 இந்த ட்ரெயின் கிளம்பி, அதாவது 29 நவம்பர். அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு வந்து 6 டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 29, 6 டிசம்பர், 13 டிசம்பர், 20 டிசம்பர், 27 டிசம்பர், அதுக்கப்புறம் 3 ஜனவரி. இதுக்கும் 6 சர்வீஸ், அதாவது ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம்லேருந்து தாம்பரம் வந்து ரிட்டர்ன் போகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 6 சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டயர் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோச் இருக்கும். அதாவது ஏசி 3 டயர் வந்து 2 கோச் இருக்கும். அப்புறம் 7 ஸ்லீப்பர் கிளாஸஸ், அது எஸ்எல்னு சொல்லுவாங்கள்ல, 7 ஸ்லீப்பர் கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் செகண்ட் கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். அதாவது 2 செகண்ட் ஜென்ரல் கிளாஸ் அண்டு லக்கேஜ் கம் பிரேக் வேன்ஸ், அது மொத்தமாக 14 பெட்டிகள் இந்த ட்ரெயின் வந்து கொண்டிருக்கும். ஸோ இதோடைய ரூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கோட்டயம், சங்கன்சேரி, அப்புறம் திருவில்லா, அப்புறம் செங்கனூர், அப்புறம் மேவலிக்காரா, அப்புறம் காயம்குளம் ஜங்ஷன், அப்புறம் கருணாகப்பள்ளி, சாஸ்தம் கோட்டா, கொல்லம் ஜங்ஷன், குண்டாரா, கோட்டாரக்கரா, அவனேஸ்வரம், புனலூர், தென்மலை, செங்கோட்டை, தென்காஜி ஜங்ஷன், கடையநல்லூர், சங்கரன் கோவில், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், திருப்பற்றி, புள்ளியூர், விழுப்புரம், அப்புறம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, இதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து தாம்பரம் போய் ரீச் ஆகிடும். ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரிசர்வேஷன் வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது 25 காலை 8 இந்த ட்ரெயினுக்கு ஒன்று டிக்கெட் எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. நம்மளும் செக் பண்ணி பார்த்துட்டோம், டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோவிலுக்கு போகிறவங்க வரவங்க, ஏன்னா சபரிமலைக்காக தான் அந்த ட்ரெயின் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த அதாவது எந்தெந்த ஸ்டேஷனுக்கு இந்த ட்ரெயின் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெயினானது எர்ணாகுளம்லேருந்து 1:10 புறப்படுது. ஸோ தாம்பரத்துக்கு வந்து மறுநாள் காலையில் வந்து 12 தான் வந்து சேரும். ஸோ முக்கியமான ரூட்ஸ் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, சிவகாசி, அப்புறம் ராஜபாளையம், சிதம்பரம், மயிலாடுதுறை. ஸோ இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து லிங்க் பண்ணுது. ஸோ அதே மாதிரி மறுநாள், அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து தாம்பரத்துலேருந்து 3:10 புறப்பட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வெனஸ்டே 12 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்ணாகுளம் போகுது. ஸோ ஒரே ஒரு வந்துட்டு அந்த ட்ரெயின் ரிட்டர்ன் போயிடுது. ஸோ டைமிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டிக்கெட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்சளவு சீக்கிரம் நீங்கள் வந்து தாம்பரத்துலேருந்து எர்ணாகுளம், செங்கோட்டை, தென்காசி போகிறவங்க எல்லோரும் சீக்கிரம் புக் பண்ணிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 300 டிக்கெட்டு ஸ்லீப்பரில் அவைலபிள் இருக்குது. ஸோ இப்போ இதோட டிக்கெட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/3, இதுக்கு முன்னாடி இருக்கிற டிக்கெட்டை விட ஒரு 3% வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 3% சொல்கிறத விட 1.3. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ரேட்ஸ் இருக்கும். ஒரு 390 அதுக்கு முன்னாடி டிக்கெட் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 450 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நீங்களும் நீங்கள் எந்த டெஸ்டினேஷன் போகிறீங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் ஜேர்னி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா கோவில் சீசனுங்கிறதுனால எல்லாமே சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னொரு டீட்டெயில்ஸோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.